Welcome back to So Simple. Hello friends, in the video we will PHP la eppadi triangle form pannalam appdin solla paakalam. Triangle form pannadathukku vandu namakku for loop theva, because for loop da vandu enakku again and again oru vishayam nadakkanum appdina for loop da na use pananum. Na sample ku vandu oru 5 rows vechi check panna poren, 5 row triangle form panna poren. So number 5 eduthukitten. Ipa for I equal to 0, I equal to 1, I less than or equal to number I plus plus. So அது வரைக்கும் அந்த லூப் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து நான் என்ன ஒர்க் சொல்கிறேன்னா அந்த ஒர்க் நடக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்கோ ஸ்டார், ஸ்டாருன்றது தான் வந்து நான் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸ்டாரை வச்சு தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ எக்கோ ஸ்டார் கொடுக்குறேன், இதை நம்ம ப்ரிண்ட் பண்ணுவோம். ப்ரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன நடக்குது, நான் வந்து டைரெக்டாக ட்ரையாங்கிளோடைய கோடு எழுதலை, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண போகிறேன். இப்போ ஹாரிசாண்டலாக எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு, அதுவும் 5 stars மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸ்லாஷன் கொடுத்தோன்னா அதே 5 stars வந்து எனக்கு வேர்டிக்கலாக ஃபார்ம் ஆகிருக்கு. எனக்கு இந்த மாதிரி தேவையில்லை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு ஸ்டார் இருக்கணும், செகண்ட் ரோவில் 2 stars, அண்ட் கரஸ்பாண்டிங்லி அது வந்து அந்த நம்பர் வரைக்கும் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துருக்கணும், அந்த ரோஸ் வரும்போது அத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ எக்ஸஸாக இப்போ இன்னொரு ஒரு லுக் பண்ண போகிறேன். என்னென்னா ஜே, ஜே ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ வரைக்கும் போக போகுது, அண்ட் ஜே ப்ளஸ் ப்ளஸ். எதனால் நான் ஐ கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும், ஒரே ஒரு ஸ்டார் தான் பிரிண்ட் ஆகணும். செகண்ட் ரோவில் 2 stars பிரிண்ட் ஆகணும். அப்போ அந்த 2ன்றது தட் இஸ் ஈக்குவல் டு ஐயோடைய லூப்புக்கு ஈக்குவலாக இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஸ்டார் ஸ்லாஷன் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் வந்திருக்கு, பட் அடுத்தடுத்த லைன்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்னோடய ஸ்லாஷன் இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. ஸோ ஸ்லாஷன் நான் எங்கே கொடுக்கணும், ஜேவுடைய ஃபார் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்லாஷன் கொடுக்கணும். ஸோ ஐயோடைய ஐயோடைய ஃபார் நடக்கும்போது எனக்கு அடுத்தடுத்த லைனில் நடக்கும். இப்போ ரன் பண்ணோன்னா எனக்கு ஸ்டார் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டார் வந்து நான் ரிவர்ஸில் பண்ணணும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 5 stars இருக்கணும், அடுத்து 4, 3, 2, 1 அப்படி வரணும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஐ வந்து கிரேட்டஸ்ட் நம்பரில் ஸ்டார்ட் ஆகணும். நம்மக்கிட்ட இருக்க கிரேட்டஸ்ட் நம்பர் யாருன்னா நம்பர் என்யூஎம் அப்படிங்கிற வேரியபிள் தான். ஸோ அதை வச்சு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, ஐ மைனஸ் மைனஸ் பண்ணிடுறோம். சேம் திங் நம்ம ஜேக்கும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஜேவும் வந்து பிகாஸ் ஜே வந்து டிபெண்ட் ஆன் ஐ, ஐயை வச்சு தான் வந்து எனக்கு அந்த ஸ்டார் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ ஜே லெஸ் ஈக்குவல் டு நம்பர், ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ, ஜே மைனஸ் மைனஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம் ஐ, ஜே மைனஸ் மைனஸ் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து 5, 4, 3, 2, 1 பிரிண்ட் ஆகணும். ஓகே, ரன் ஆகவே இல்லை, என்ன ப்ராப்ளம் தெரியல, ஒரு நிமிஷம் செக் பண்ணுவோம். J equal to number, J greater than, J greater than I, J minus minus. ஓகே, பிரிண்ட் ஆகிடுச்சு. 5, 4, 3, 2, 1 என்னுடைய அவுட்புட் இந்த மாதிரி தான் வேணும். ஒருவேளை எனக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எக்ஸஸாக ஸ்பேசஸ் தேவைப்படுது. ஸோ இன்னொரு ஒரு லூப்பை நான் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். லூப் வந்து ஃபார் லூப் தான். அகெயின் கே ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து கிரேட்டர் டு ஸ்மாலர் பண்ணுறதுனால எனக்கு வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து நம்பர் என்யூஎம் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பக்கத்தில் கொடுக்குற அந்த வேல்யூ தான் மெயின். நம்பர் மைனஸ் 1 வரைக்கும் அது போக போகுது, சாரி நம்பர் மைனஸ் ஐ வரைக்கும் போக போகுது. அது வரைக்கும் எனக்கு ஸ்பேசஸ் தேவை. அத்தனை ஸ்பேசஸ் இருந்தால் தான் வந்து எனக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அண்ட் கே மைனஸ் மைனஸ், இப்போ நம்பர் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு லூப்பில் 5 இருக்கும், ஐ வந்து என்னவாக இருக்கும் 1 இருக்கும், 5 - 1 - 4. அப்போ எனக்கு 4 spaces கொடுக்கும். நெக்ஸ்ட் லூப்பில் 5 - 2 - 3 spaces பிரிண்ட் பண்ணும். அடுத்த இதில் 2 spaces பிரிண்ட் பண்ணும், அண்ட் தென் 1, அந்த மாதிரி எனக்கு குறைஞ்சிட்டே வரும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அப்போயும் அகெயின்
அதே வேல்யூஸ் தான் வந்திருக்கு, கரெக்டான இது கிடைக்கல. இப்போ நான் வந்து எக்கோ பக்கத்தில் ஸ்டார் அடுத்து ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வரணும் அப்படின்னா ஆகே என்ன பண்ணணும், இனிஷியலைசேஷனை மாற்றணும். கே ஈக்குவல் டு 1, கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் மைனஸ் ஐ, கே ப்ளஸ் ப்ளஸ். ஜேக்கும் அதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணணும். ஜே ஈக்குவல் டு 1, ஜே லெஸ் தென் ஐ, ஜே ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஜே வந்து நம்ம ஜீரோவாக, ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணாலும் கூட எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து 1, 0ன்றது மேட்டர்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ணும்போது தான் 0, 1ன்றது நமக்கு கம்பல்சரி செக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்கோ தான் பண்ணுற இடத்துல எனக்கு 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். நம்மளுடைய அவுட்புட் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம். ஓகே, 5 லைன்ஸ் வந்திருக்கு. இப்போ கேவும் மாற்றி பார்ப்போம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐயும் அதே மாதிரி மாற்றுவோம். ஐ லெஸ் தென் 0, சாரி, ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் நம்பர், ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு 4 லைன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துப்போம். அப்படி கொடுத்தோம்னா எனக்கு 5 லைன்ஸ் வரும். இப்போ நம்ம வந்து 1, 2, 3, 4, 5 லைன்ஸ் வந்திருக்கு. இப்போ எக்ஸஸாக வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து பார்ப்போம். 10 கொடுத்து பார்க்கலாம். ரன் பண்ணுவோம். 10 ரோஸ் நமக்கு வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 ரோஸ் வந்திருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணுன்னா நம்ம இந்த சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நார்மல் ட்ரையாங்கிள்னா ஐ அண்ட் ஜே லூப்பே போதும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா எக்ஸஸாக நமக்கு இன்னொரு லூப் தேவைப்படும், கே லூப். அந்த கே லூப் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க.